முருங்கைக்கீரை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு போண்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு க்ளீன் பவுலில் ஒரு கப் கடலை மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோட்டா மாவு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஒரு போண்டாவாக சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு போண்டாவாக பொறுமையாக சுட்டு எடுங்க. நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கணும். ரொம்பவே டேஸ்டியான போண்டா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து டிஷ்யூ பேப்பர் வச்ச பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஆயில் நல்லா அப்சர்வ் ஆன பிறகு எடுத்து தனியாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான முருங்கைக்கீரை போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.